ஹாய் ஹலோ, இது புவன்ஸ் ட்ரீம்ஸ். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சோயா கிரேவி. சோயா வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட். அது மட்டும் இல்லை, லாக்டவுன் பீரியடுக்கு இது எனக்கு ஸ்டாக் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளுக்கு இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சோயாவை நல்லா பாயில் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அதை தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு நான் வச்சுருக்கேன். அப்போ தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணால் தான் உங்களுக்கு குழம்பு அப்சர்வ் பண்ணும். அதனால் நெக்ஸ்ட்டு 1 கப் ஆஃப் ஆனியன், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது நம்ம நல்லா பேஸ்ட்டு அரைக்க போகிறோம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப் டொமேட்டோ சாப், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸில் 1 ஸ்பூன் வந்து நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி எடுத்துருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அதாவது 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கர் வச்சுட்டேன், இதில் 1/3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், அதில் சோம்பு கொஞ்சம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 சின்ன பீஸ் பட்டை போட்டிருக்கேன். இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன், இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு, இப்போ ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கிறதுலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். அது சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நான் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறேன், இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். பாருங்கள் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கூடயே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி 1-2 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணால் போதும். இப்போது எனக்கு இது கையில் போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள் எனக்கு கையில் வசதியாகவே இல்லை, இப்போ ஸ்பூனில் போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சில்லி பவுடர் அதாவது மிளகா பொடி போடுறோம். பாருங்கள் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தனியா பவுடர் போட போகிறோம், அதாவது கொத்தமல்லி பொடி இருக்கு இல்லையா அதை போட போகிறோம். பாருங்கள் இதில் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன், அப்படி தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஃபைனலாக இருக்கிறது போட்டுக்கலாம். இது வந்து எல்லாமே நீங்கள் ஒன்றா போடலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒன்றா போடுறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டு கூட இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போது ஃபைனலாக நம்ம மெயின் டிஷ் ஆன சோயாவை அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு ஸ்டிர் கொடுங்க, அதாவது இந்த மசாலாலாம் இந்த சோயாவில் படுற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்டிர் கொடுங்க. பாருங்கள் நல்லா இப்படி கலக்கிக்கோங்க ஃபுல்லாக சேர்த்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த சோயா சங்க்ஸ் எல்லாம் அதில் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆனியனுக்காக கொஞ்சம் போட்டிருக்கோம், ஆனியன் ஃப்ரை ஆகணும்னு அதை ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக போட்டுட்டேன். அப்புறம் ஃபைனலாக வேணும்னா நான் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது எனக்கு போதுமாக இருக்குது, அதனால் இது வரைக்கும் வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை ப்ரெஷர் குக்கு தான் பண்ண போகிறோம். 1-2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். நீங்கள்லாம் கேட்கலாம், ஆல்ரெடி இது பாயில்டு சோயா தானே, எதுக்காக ப்ரெஷர் குக் பண்ணணும், நார்மல் கடாயில் செய்யலாம் இல்லை நார்மல் விசிலில் செய்யலாமேன்னு சொல்லுவீங்க. பட் இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணும்போது அந்த சோயாவில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அதில் நல்லா ஜூஸியாக அந்த கிரேவியை ஏறி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நம்ம அந்த எடுத்து வச்ச கோகோனட் அதாவது தேங்காவும் இன்னும் மிச்சம் இருக்கிற அந்த சோம்பும் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டையும் போட்டாச்சு. இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. குக்கர் விசில் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ விசிலும் வந்துருச்சு. இது 1-2 விசில் வந்தால் போதும், ஏன்னா ஆல்ரெடி பாயில்டு சோயா தான். இப்போ நான் அதை வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கிரேவியை. இப்போ இதை நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி இந்த கோகோனட் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அது ஒரே ஒரு கொதி கொதிச்சா நம்ம சோயா கிரேவி ரெடி ஆகிடும். பயங்கர ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது, பட் ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இதை ஆட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சிக்கன் குருமா ரேஞ்சில் தான் இருக்கும், டேஸ்ட் கூட அப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா இதை வந்து கொதிக்கிற அளவுக்கு நமக்கு வெட்டிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன், சப்பாத்தியோடு சர்வ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள் இப்படி சப்பாத்தி எடுத்து 1 பீஸ் சோயாவை அதில் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா
நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் சமைச்சேங்கிறதுக்காக சொல்லலை, நிஜமாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது ரொம்ப ஈஸியானதும் கூட, செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.